வெல்கம் டு கெச் லவ் கேமிங். நாங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அப்ஸ்டர்கோ எக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணி தரமாக கேம் ப்ளே பண்ணுறோம், அது அதுக்கான டெமோவாக இந்த வீடியோ இருக்குது, பார்த்துருங்க. ஜாய்ஸ்டிக் பட்டன் நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் ஆகும், அதை பற்றி கேளுங்க. கமெண்டில் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அதுக்காண்டி தனியாகவே. சரி வாங்க, இனியும் வீடியோக்குள்ள போகலாம். எப்படி, அதாவது கவர்மெண்ட் லேப்டாப்ல அப்ஸ்டர்கோ எக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்றது. ஃபர்ஸ்ட் நான் ஒரு லிங்க் தரேன் கமெண்ட்ல, நீங்க கேளுங்க. நான் உங்களுக்கு லிங்க் தரேன், அதை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணோம்னா அதை ஓப்பன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் விண்ட்ராயர்னு ஒரு ஆப் ஏற்றணும். அதை ஏற்றினதுக்கப்புறம் இந்த நிறைய பேர் வேற மாடலில் பண்ணுவாங்க, நான் இந்த மாடலில் பண்ணியிருக்கேன். இதை ஓப்பன் கொடுத்து என்டர் கொடுங்க. அதை தொட்டுட்டு என்டர் கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தா எக்ஸ்ட்ராட் கேர் ஆகும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் டைம்னா ஜஸ்ட் எ ஃபியூ மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் தான் சரி, நம்மளும் இந்த மாதிரி விளையாடுறோமே, மற்றவங்களும் இந்த மாதிரி விளையாடலாமே, அவங்களும் இந்த மாதிரி வீடியோ உட்காந்து வெயிட் பண்ணுவாங்க, அதுக்காண்டி நான் இந்த வீடியோ எடுத்து கொடுத்தேன். இது ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் கொடுத்தனால வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும், அது கொஞ்சம் பொறுத்துருந்தா. ஹெட்செட் கேர் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கட்டி கட்டி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிடுங்க. எஸ் ஆர் நோ கேட்கும், அதில் நம்ம எஸ் கொடுக்கணும். இன்ஸ்டாலிங் வரும். நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது எஸ் கொடுங்க. இது நம்ம டவுன்லோட் பண்ணிக்கோங்களா, அது ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலாக இருக்கும், எக்ஸ்டெக்ட் பண்ணால் ஒரு ஃபைல் வரும், அந்த ஃபைலை கரெக்டாக கொடுக்கணும். அந்த ஃபைலை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். நான் ஏகன் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களே, எனக்கு அப்படி சொல்லுது. மறுபடியும் கிளிக் பண்ணி என்டர் கொடுங்க. என்டர் கொடுங்க, இது எக்ஸ்ட் ஆகும். இன்ஸ்டால் இருக்கும், நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிடணும்னா எஸ் எஸ்ஆர் நோ கேட்கும், அதில் நம்ம எஸ் கொடுத்தா போதும். இன்ஸ்டாலிங் பழையபடியும் அந்த மாதிரி வரும். ரெஃப்ரெஷ் பண்ணணும். இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா ஃபைல் ஓப்பன் ஆகும், அதுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதில் வந்து டெஸ்க்டாப்புக்கு போகணும், பிசிக்கில் போகிறேன். டெஸ்க்டாப், ஏன்னா ஃபைல் வந்து ஃபைல் டெஸ்க்டாப் தான் வச்சுருக்கோம். அதாவது இந்த ஃபைலில் அது எக்ஸ்டாக்ட் பண்ணி வச்சுக்கோங்களா, இன்டர்வியூக்குள்ள போகலாம். அந்த ஃபைல் தான் கேளுங்க.